ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தலேக்கா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே. ஒன்றும் ரொம்ப கிராண்டாகலாம் ஒன்றும் பண்ணலை. காலையில் வந்து ஸ்வீட்டு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்ட்டு கேசரி மட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரொம்ப கறி இதெல்லாம் ஒன்றும் சமையல் பண்ணலை, சும்மா சிம்பிள் தான். பாருங்கள், கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்க போகிறேன். எங்கள் பாப்பா இதான் கேட்டுச்சு. நேற்று தான் போய் ஹாஸ்டல்லேருந்து அழைச்சிட்டு வந்தேன். எனக்கு வந்து கருவாட்டு குழம்பு வச்சு தாம்மா ஹாஸ்டலில் வந்து மீன் கறியெல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் கருவாடு மட்டும் கொடுக்க மாட்டுறாங்கம்மா அப்படின்னு சொன்னிச்சு. சரி, இன்றைக்கும் நாளைக்கு தான் இருக்கும், அதனால் இன்றைக்கி வச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு வந்து கருவாடு வாங்கிட்டு வந்தேன். அதான் அவனுக்கு குழம்பு வச்சு கொடுக்க போகிறேன். நினச்சிருப்பீங்க, என்னடா அது பர்த்டே அதுவுமா கருவாடு குழம்பு வச்சு கொடுக்குது அப்படின்னு. பாப்பா என்ன கேட்குதோ அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய முடியும். அது இதுதான் கேட்டுச்சு. பாப்பா இருக்க ஹாஸ்டலில் வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு கறி கொடுப்பாங்க, கறி குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து மீன் குழம்பு கூட கொடுப்பாங்க, ஆனால் கருவாடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் போல். வந்ததுமே அதான் என்னகிட்ட கேட்டுச்சு. சரின்னு கடையில் போய் வாங்கிட்டு வந்து கருவாடை அரிஞ்சிட்டு இருக்கேன். சாதம் அடுப்பில் இருக்குது. ஒன்றும் கோயிலுக்கெல்லாம் போகலை. அஞ்சு வாரம் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம்னு இருந்தேன். போன வாரம் உடம்பு முடியாமல் போயிட்டு நான் அப்பா வீட்டுக்கு போயிட்டேன். இந்த வாரம் என்னால் போக முடில. அதிகமாக வந்து பஸ்ஸெல்லாம் அதிகம் ட்ராவல் பண்ணாதீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அதிகமாக போக முடில, திருத்தணி போகணும். நேற்று ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் தான். நேற்று தான் வந்து திருத்தணி ஹாஸ்பிட்டல் போனேன். போய் பார்த்துட்டு அப்படியே பாப்பாவை போய் அழைச்சிட்டு வந்தேன். ஈவினிங் தான் சாமியெல்லாம் கும்பிடணும். ரொம்ப சிம்பிளான பிறந்தநாள். எல்லா பிறந்தநாள் வந்து பாப்பாவுக்கு நல்லா கிராண்டாக தான் பண்ணினேன். இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் பொருளாதார பற்றாக்குறையினால் கொஞ்சம் பிறந்தநாள் வந்து அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ண முடியலை. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நல்லா ஒரு பாப்பா எதிர்பார்க்குறது போல் கண்டிப்பாக செய்வேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ.